அஞ்சு காசு அவங்க என்ன செய்யலாம் இன்றைக்கி? வேல்யூ, அஞ்சு காசுக்கு வேல்யூ இருந்துச்சு. அஞ்சு காசு என்ன, ஐஸ்கிரீம் வாங்கி குடிக்கலாம். அடுத்தவங்க சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஆசை, இது மீ குறைங்க சாப்பிடலாமா, கொய்த்தியாவை சாப்பிடலாமா, கஞ்சி குடிக்கலாமா, கேக்கு வாங்கி சாப்பிடலாமா, ஆசை தான் இருக்க வேண்டிய முடியாது. இங்கெல்லாம் ஸ்ட்ரைக்னால் வெரி காமன். ஸ்ட்ரைக் பண்ணுறது குப்பைத்தொட்டிக்காரவங்க ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க, டபிள்யூசிக்காரங்க ஜமான் கொடுத்துக்கிறாங்களோ அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க. அந்த 20 பேர் குடியிருக்கிறதுக்கு ஜாமான் கொடு வேணும்ல, டாய்லெட், அந்த டாய்லெட்டெல்லாம் நிறைஞ்சு போயிடும். நான் தூக்கி போட்டு புதைக்கணும் ராவியல். என்ன மாதிரி கஷ்டம், என்ன நாத்தம், என்ன அசிங்கம், நான் அது குழி வெட்டி அது தூக்கி போட்டு புதைக்கணும். எங்கள் அக்கா ஒரு வழி கொடுப்பா, அது செஞ்சா. அப்புறம் பக்கத்தில் டென்னிஸ் கோர்ட்லாம் இருக்கும், அங்கே போய் டென்னிஸ் கோர்ட் பந்தெல்லாம் பொறுக்குவேன். டென்னிஸ் விளையாடும்போது 50 காசு கொடுப்பாங்க, சிலவங்க அப்போ கொஞ்சம் இல்லாமல் ஒரு வழி கொடுப்பாங்க, அதை கொஞ்சம் சேமித்து வச்சுக்கிறது. சரிதா, என் வாழ்க்கையில் வந்து சர்வீஸில் ரொம்ப கஷ்டம். அவங்க வீடு சீர் பண்ணுறேன்னா என்னை போய் பழைய மரக்கடையில் வாங்கிட்டு சொல்லுவாங்க. அத்தாப்பு வீடு, அத்தாப்பெல்லாம் போய் வாங்கிட்டு வரணும், கட்டுக்கட்டாக தூக்கிட்டு வருவேன். எங்கே நெல்லி ஒன்று 1 கிலோமீட்டர் தூக்கிட்டு கொண்டாந்து வச்சு அவங்க சீர் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த அல்லூரெல்லாம் அடைச்சிக்கிட்டுனா என்னை போய் சீர் பண்ணு, சுத்தம் பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு. ஆனால் எனக்கு சப்பா துவச்சி கொடுக்க மாட்டாங்க, சட்டை சுர துவச்சி கொடுக்க மாட்டாங்க, ஒழுங்கான புக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அங்கெல்லாம் இந்த கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ புக் கொடுப்பான், அதை வச்சுக்கணும். செகண்ட் ஒன்னில் வந்து ஒரு வருஷம் ஃபெயில் பண்ணேன். அது தேட் வாஸ் அ வெரி குட் ஃபவுண்டேஷன் ஃபார் மீ. நான் ஃபெயில் பண்ணது எனக்கு ஒரு பெரிய ஒரு, எல்லோரும் சொல்லுவாங்க ஃபெயில் பண்ணால் நோ குட், ஐ திங்க் ஃபெயிலியர் இஸ் அ சக்ஸஸ். அப்போ தான் நான் ஃபவுண்டேஷன் போட்டேன், இட்ஸ் அ டேர்னிங் பாயிண்ட் ஃபார் மீ. அதிலேருந்து நான் படிப்புனா என்ன, ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும், எதிர்காலம் எப்படிங்கிறத, அந்த செகண்ட் இயர் தான் என்னை வந்து லாஸ்ட் பாயாக வந்த என்ன ஃபர்ஸ்ட் பாய் தூக்கி பிடிச்சி அந்த கிளாஸில். நெக்ஸ்ட் இயர் த ரிப்பீட்டட் இயர் ஐ பிகேம் த ஃபர்ஸ்ட் பாய். ஸோ இட்ஸ் எ பிக் மோட்டிவேஷன் ஃபார் மீ, பெரிய மோட்டிவேஷன் இருந்து. அப்புறம் செக் ஃபோக்கு வரும்போது ஐ காட் அ ஜிசிஓ லெவல். ஸோ மை ஸ்டடி எண்டட் டே. அப்புறம் வேலை செய்யணும்னு ஒரு எண்ணம் வந்துட்டு பியூபியில் போய் சேர்ந்தேன். அது 22வது வயசில், 1965 பியூபி சேர்ந்தேன். பொங்கல் அன்னைக்கு, 15ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு, வெறும் 4.55 டெய்லி ரேட்டட்டாக, 4 சம்பளம். அன்றைக்கி 4 சம்பளம் தான் நீங்கள் நுழையலாம். போயிட்டு அப்புறம் நீங்கள் படித்து அப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிது யூஎஸ்எஸ், அப்புறம் நீங்கள் ப்ரொமோட் ஆகலாம். ஆனால் போகும்போது 4 சம்பளம் தான், 4.55. காசு சின்னது, ஆனால் அந்த காசோட வேல்யூ ரொம்ப அதிகம். நான் அன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட பாடங்கள், இன்றைக்கி நான் வீடு கட்டுவேன், சிமெண்ட் போடுவேன், வெல்டிங் செய்வேன், ரேடியோ சீர் பண்ணுவேன், சமையல் பண்ணுவேன். என்னடா சமையல் பண்ண ஆர முடியாது, சமையல் பண்ணுவேன், துணி துவைப்பேன், என் துணி கிழிஞ்சதுனா நானே தைப்பேன், என் புத்தம் போயிட்டால் நானே இது பண்ணுவேன், நானே செய்வேன். அது தெரியாதவங்களும் ஒரு ஒரு எந்த காரியமும் முடியாதுன்னு சொல்லி நான் விட மாட்டேன்.